காலை வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ரைட், நான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலையில் எங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு முன்னே தண்ணிக்கிறேன், குவார்ட்டர்ஸுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் முக்கியமான விஷயம் நான் இந்த லைவ் போட்டேன்னு சொன்னால், ஒருத்தரும் இங்கே என்ன பார்க்க வர வேண்டாம், பொதுமக்களுடைய நோயாளர்களுடைய நன்மை கருதி ஒருத்தரும் என்ன குவார்ட்டர்ஸுக்கு பார்க்க வர வேண்டாம், முக்கியமாக நான் வெளியில் வருவேன், வெளியில் சந்திப்பேன். நாங்கள் முக்கியமான விஷயம் என்னென்றால், நாளைக்கு நாங்கள் ஒரு என்னடா சொல்கிறது, ஒரு நாளைக்கு இல்லை, இன்றைக்கு பின்னேரம் 4:30 ஜெஃப்னா ஹிந்து காலேஜில், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து ஒரு பாஸ்கெட்பால் மேட்ச் ஒன்று இருக்குது, முக்கியமான பாஸ்கெட்பால் மேட்ச் ஒன்று இருக்குது. அந்த பாஸ்கெட்பால் மேட்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஸ்புட்னிக் டீம்னு சொல்லி பழைய சென்ட்ரல் லைட்ஸ் டீம்லேருந்து உருவாயின ஸ்புட்னிக்னு சொல்லி மிஸ்டர் ரமணன், கோபி சங்கர் சார், மற்றது அங்கே பழைய ஓல்ட் பாய்ஸ், ஓவர் 40 மேட்ச் ஒன்று இது, எனக்கு 38 இயர்ஸ், ஒரு ஆள் விளையாடலாம். ஸோ நீங்கள் வருவீங்கள் நினைக்கிறேன், எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்க ஆசையாக இருக்குது. இன்றைக்கு பின்னரும் 4:30 சனிக்கிழமை, இன்றைக்கு பின்னரும் 4:30 ஜெஃப்னா ஹிந்து பாஸ்கெட்பால் கோர்ட்டில், அங்கே வந்து குழப்பம் செய்யக்கூடாது, நல்லபடியில் வேறு இருக்கணும், சந்தோஷமாக மேட்ச் விளையாடி நான் எல்லாரோடையும் பார்க்க வேண்டு ஆசைப்பட்றேன். அதில் எனக்கு அதில் வெற்றியும் தோல்வியும் இல்லை, ஏனென்றால் ஸ்புட்னிக் என்றது என்னை வளர்த்து விட்ட டீம். ஒரு காலத்தில் வந்து ரமணன் நாக்களாக இருக்கட்டும், அகிலன் நாக்களாக இருக்கட்டும், கோபிசங்கரன் நாக்களாக இருக்கட்டும், செல்லன் நாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை வளர்த்து விட்ட டீம். அதே நேரம் நான் விளையாட போகிறது யாருக்கு எதிரானு சொன்னால், இந்த ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸுக்கு எதிராக, சென்ட்ரல் லைட்ஸ், அது தியானன் சாராக இருக்கட்டும், சிவதாசன்யா இருக்கட்டும், தேவாண்ணையாக இருக்கட்டும், அது வந்து எனக்கு இந்த என்னோட 1999 ஃபஸ்ட்டாக வந்து ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் வந்து பாஸ்கெட்பால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க, தியான் சார் தான் எனக்கு பால் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி தந்தவர், அவருக்கு எதிராக தான் டே விளையாட போகிறேன். தேர்ஸ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வில் டாக் அபவுட் இட், அண்ட் தேர்ஸ் நைஸ் ஸ்டோரி அஸ் வெல். டே பின்னர் 4:30 நாங்கள் உங்களை எல்லாரையுமே ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் பாஸ்கெட்பால் கோர்ட்டில் பார்ப்போம். அதில் வெற்றி தோல்வி இல்லை எனக்கு என்றால், அவங்கள் வந்தாலும் ஜொலிஸ்டாஸ், அதாவது ஜெஃப்னா அண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்தாலும் அது எந்த டீம் தான், நாங்கள் வந்தாலும் அது எந்த டீம் தான், இட்ஸ் கோயின் டு பி அ ஃபன் மேட்ச், ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச், தேர் இஸ் நத்திங் கம்படிஷன், இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச் பிட்வீன் எங்களுக்கும், அதாவது ஸ்புட்னிக் டீமுக்கு நான் விளையாடுறேன் மஞ்சள் கலர் யூனிஃபார்ம். பெரும்பாலும் ஜெஃப்னாண்டு ஓல்ட் பாய்ஸ் வந்து ஜொலிஸ்டாஸ் வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்மில் விளையாடுவேன் நினைக்கிறேன், நான் பார்ப்போம். மற்றது இந்த குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ குவார்ட்டர்ஸுக்கெல்லாம் போக போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். இது அது சம்மந்தமாக மேலதிய வழக்கு இருக்கிறபடியாக நான் அதை விஷயமாக சொல்ல இருக்கேன், பட் எனக்கு அதில் சம்மந்தமான ஒரு அறிவு தரம் வரையில் இல்லை. இல்லை பின்னர் நான் உங்களை சந்திப்போம். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறதா பிளான் ஒன்று இருக்குது. இவையெல்லாம் சில பேர் சொல்லிச்சு, நம்ம அந்த தமன்னாவை பார்க்குறதுக்காண்டி பெண்ணையில் ஏறினவங்க தான் எங்கள்கிட்ட இளம் படியலைன்னு சொல்லி, தமிழ்னா பார்க்கறதுக்கு இல்லை, எங்கள்ட தமிழுக்கும் எங்களோட தமிழ் மரபுக்கு மட்டும் வரலாறு ஒன்று இருக்குது, அதை வந்து நாங்கள் சிதைச்சிட்டோம். திட்டமிட்டையில் வந்து வேற அரசியல்வாதிகள் வந்து குடி கஞ்சாக்கள் அதில் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை சிதைச்சும், அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களால் வந்து முட்டாவே திட்டமிட்டவோ திட்டமிட்ட ரீதியில் அந்த தென்னிந்திய பாணியில் தான், இப்போ எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் இல்லையாங்கிறதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், தென்னிந்திய பாணியில் தான் இயங்கிக் கொண்டிருக்குது. நாங்கள் அதை மட்டும் தான் மாற்றுவோம், நான் மாற்றுவேன், நாங்கள் சேர்ந்து மாற்றுவோம். டீம் ஒர்க்கில் சொல்கிறது நான் என்று சொல்கிறேன், நாங்கள் பொதுமக்களை சேர்ந்து மாற்றுவோம். இன்றைக்கென்ற இளம்படிகள் வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கோ, அவங்க தமிழ்னாவை பார்க்குறத வை டாக்டர் நினைக்கிறேன், இது வந்து தமிழ்னா பார்க்கறது யாரும் சொல்லி யாரோட பேரை சொல்ல விரும்பல, ஒரு டாக்டர் அதான் தமிழ்னா பார்க்கறது பனைமரத்தில் இருந்த பிரதேசிகளுக்கு தாங்க நாங்கள் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்காரு, அப்படி எழுதியக்கலே யோசிக்கணும். அவங்க பிரதேசிகள் இல்லை, அவங்க பனைமரத்தில் இருந்த தமிழ்னா பார்க்கறதும் இல்லை, தமிழண்டா என்று காட்டுறதுக்காண்டி, யாழ்ப்பாணம் அண்டா என்று காட்டுறதுக்காண்டி இன்றைக்கு அவங்களுங்க இங்கே இருறாங்கன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களோட தமிழுக்கும் தமிழத்துக்கும் ஒரு வீர வரலாறு இருக்குடா, உலகத்தில் உடுடமே இல்லாத ஒரு வீர வரலாறு இருக்குது. அதை திட்டமிட்ட முறையில் 2002 நெறியன்ற ஒரு ஆள், உங்களுக்கு யாருன்னு சொல்ல தேவையில்லை, திட்டமிட்ட ரீதியில் அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் வாக்கு போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இவே சொல்லிச்சுன்னா நான் அவரால் செட் பண்ணப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன், இல்லை அவருக்கு நீங்கள் நெறியன்ற உங்களுக்கு தெரியும் தானே யாருண்டு, ஒரு குள்ள நெறி, அவருக்கு இந்த வாக்கள் இந்த முறை போவான்னு நினைக்கிறேன் நான் பெரும்பாலும்.
அதை விட்டாங்க. அரசியல் கதைப்பம் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டைம் இந்த ஃபினல் 4:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். 4:30 ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம்னு கேட்டிருக்கேன். இல்லையப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரம் பெற வேண்டாம், இப்போ ஏதாவது பிரச்சனையாக போயிடும். நான் ஹாஸ்பிட்டலில் நிற்க மாட்டேன், நான் வழி தான் நிற்பேன்டாப்பா, ஃப்ரெண்டு பக்கம் அங்கே நிற்பேன். அங்கே சந்திப்பேன். நாங்கள் எல்லாரையும் சந்திக்க ஆசையாக இருக்குது, ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனியாக கதை கொண்டு ஆசையாக இருக்குது, அங்கே சந்திப்போம். ஓகே, இந்த பின்னர் 4:30 பாஸ்கெட் பால் மேட்ச். நாங்கள் தமிழ்னா பார்க்கறதுக்காண்டி பெனமரத்தில் ஏறினோம் என்று சொன்ன ஆக்களுக்காண்டி இல்லை, அச்சுனா அண்ணாவை பார்க்குறதுக்கு நாங்கள் பெனமரத்தில் ஏறுவோம்னு காட்டுறதுக்கான எங்களை படியில் வருவாங்க நினைக்கிறேன். எனக்கு எனக்கு சொல்லிடுறாங்க வருவாங்கன்ட்டு. 4:30 பின்னரும் பார்ப்போம் அந்த மேட்ச். ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச், அதில் ஒரு ஃபைட்டோ ஒன்றுமே இல்லை, ஒரு ஜோக்காக தான் அந்த மேட்ச் போகும். எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்று சுர்றாண்டா தலையில் சுடன்னு சொல்கிற பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது கேஷுவலான லைஃப், அதாவது வந்து சாதாரணமான சாமானியமான ஆளாக இருக்கிறது. எனக்கு ரெண்டு, எனக்கு ப்ரொஃபஷனலாக கதைக்கும் தெரியும், சாதாரண ஆளாகவும் இருக்கும். நான் இப்போ திருப்பி அங்கே போகிறேன், ஜெஃப்ன பக்கம் போகிறேன், அங்கே பேக் வச்சுட்டு சின்ன வேலையில் இடக்கிறதுல செய்துட்டு போகிறேன். நாங்கள் ரெண்டு பேர் 4:30 அங்கே ஜார்ப்பண்டில் சந்திப்போம். ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் பாஸ்கெட்பால் கோர்ட்டில் சந்திப்போம். தென்னிந்திய திரைப்படங்களை நிறுத்த வேணுமா இல்லைங்கள் தமிழ் படங்களை சந்திப்போம். என்கிட்ட ஒரு ஃபாட்டோ ஒன்று அடித்து போட்டவங்க பார்த்தீங்களா நான் எப்படி ஹிட் ஆயினான்னு சொல்லி, யோஹானி இல்லை நாங்கள் அதை விட சூப்பராக அடிக்கிற தமிழினம் நாங்கள் அடிப்போம். சந்திப்போம் இல்லை இப்போ நேரம். ஒருத்தரும் குழப்பட செய்யக்கூடாது, மத்தியில் குழப்பக்கூடாது, அவங்க யார் பண்ணாலும் வெற்றி தான். எனக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த எக்ஸாம் வைவாவில் வந்து ஏன் நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும்னு கேட்டுச்சேன். பிகாஸ் ஐ செட் நான் சொன்னேன் நான் ஒரு டீம் பிளேயர்னு சொல்லி, பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் ஸ்போர்ட்ஸ் சின்ஸ் ஐ வாஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அப்போவே எனக்கு அப்பா ரெண்டு காரையும் ஃபுட்பால் அடிக்க சொல்லி தந்துட்டேன். இட்ஸ் அ ஃபன் மேட்ச், வாங்கோ ஃபன்னாக எடுப்போம். அவங்களையும் அங்காளையும் எனக்கு கோச் பண்ணாக்கள், இங்காள என்னோட வாழ்ந்தாக்கள், விளையாட வந்தாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.